அனைவருக்கும் வணக்கம். இது என்னோட சேனல் ஹவுஸ் ஆஃப் டேஸ்டி. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான சுவை இனிப்பு. இன்னைக்கு அந்த இனிப்பை வச்சு ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பிஸ்தா ஜாமுன். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் எல்லா வீட்டு சமையல் அறையிலையும் சுலபமாக கிடைக்கக்கூடியது தான். ரவை, பால், சர்க்கரை, பிஸ்தா பவுடர், பால் பவுடர், ஃபுட் கலர், எண்ணெய். ரவை ஒரு கப், சர்க்கரை ஒரு கப், பிஸ்தா பவுடர் மூணு ஸ்பூன், ஃபுட் கலர் சில துளிகள், பால் ரெண்டு கப், பால் பவுடர் ரெண்டு ஸ்பூன், இப்போ இதோட செய்முறை எப்படின்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் ரவையை மிதமான சூப்பில் வறுத்துக்கோங்க. வறுத்த பிறகு அதை நல்லா ஆற வச்சு ஸ்மூத்தான பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கனமான பாத்திரத்தில் பாலை நல்லா காய்ச்சணும். பால் பொங்கி வந்தப்புறம் அதில் பிஸ்தா பவுடர், பால் பவுடர் ரெண்டையும் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கணும். இப்போ இந்த நிலையில் நம்மக்கிட்ட அரைச்சி வச்சிருக்க ரவை பவுடர் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் கிளறிட்டே இருங்க. நல்லா கிளறினப்புறம் ஒரு திக்கான மாவு பதத்துக்கும் வந்துடும். இப்போது அதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு அஞ்சு நிமிஷம் ஆற விட்டு கை பொறுக்கிற சூடில் நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பெரட்டி எடுத்துக்கோங்க. இந்த பெரட்டின மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி ரெஸ்ட் பண்ணுங்கள். அதுக்குள்ளே நாம் சர்க்கரை பாகு செஞ்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் ரெண்டு கப் தண்ணி விட்டு கொதிக்க விடுங்க. கொதிச்சப்புறம் ஒரு கப் சர்க்கரையை அதில் சேர்த்து கலந்து விடுங்க. இப்போ இதில் கொஞ்சம் ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு வாசனை பிடிக்கும் வேணும்னு சொன்னால் நீங்கள் ஏலக்காய் பொடியும் கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு கம்பி பதம்லாம் பார்க்கணுன்னு தேவையில்லை. இப்போது அந்த பெரட்டி வச்ச மாவுலேருந்து நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக செய்து எடுத்துக்க போகிறோம். இந்த உருண்டைகளை மிதமான சூட்டில் இருக்க எண்ணெயில் பொரிச்சிடுங்க. எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விடுங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். இது லைட்டாக ஒரு ப்ரௌன் கலருக்கு வந்ததா போதும். இப்போ நமக்கு ஜாமுன் பால்ஸ் ரெடி. இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். சுவையான பிஸ்தா ஜாமுன் தயார். இதை வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். சந்தோஷமாக சமைங்க, இஷ்டம் போல் சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக வாழுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.